அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 20/5/2018 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் கேள்விகளுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, ஏயின் 20% ஈக்குவல் டு பி மற்றும் பியின் 40% ஈக்குவல் டு சி எனில் ஏ பிளஸ் பியின் 60% காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு ஏ அப்படிங்கிறத நான் 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி பிங்கிறது ஏயின் 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100க்கு 20% கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கிறது 20. இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சி. சிங்கிறது பியின் 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பி அப்படின்னு கிடைச்சிருக்கிறது 20. ஸோ 20க்கு 40% நம்ம கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 8 நமக்கு கிடைக்கும். ஸோ சி அப்படிங்கிறது 8. இப்போ அடுத்தது ஏ பிளஸ் பியின் 60% காண்க அப்படின்னு இருக்குது. அப்போ ஏ பிளஸ் பினா 100ஐயும் 20ஐயும் கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 120. இந்த 120க்கு 60% நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேயும் நம்ம 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 72. அப்போ ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது 72. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், இந்த 72ங்கிறது சியின் 30% அப்படிங்கிறாங்க. 8ல 30% கண்டுபிடிச்சா 72 வருமா? 8ல 100% போட்டாலே 8 தான். ஸோ நமக்கு கண்டிப்பாக 8 வராது. சியின் 60% கொடுத்துருக்காங்க. அப்போ 8ல 60% நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக 72 வராது. சியின் 75%, 8க்கு 75% கண்டுபிடிச்சா 8 விட கம்மியாக தான் வரும். ஸோ வராது. அப்போ ஆன்சர் டி, இவற்றில் எதுவும் இல்லை. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கணக்கு, 1 விகிதமுறு எண்ணை 5/2 பெருக்கி வரும் பெருக்கலுடன் 2/3 கூட்டினால் -7/12 கிடைக்கும் எனில் அவ்விகிதமுறு எண் எது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் 1 விகிதமுறு எண் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட எதை பெருக்க போகிறாங்க? 5/2 பெருக்க போகிறாங்க. அதோட எதை கூட்ட போகிறாங்க? 2/3 கூட்ட போகிறாங்க. கூட்டுனா கிடைக்க வேண்டிய ஆன்சர் -7/12. எல்லாமே பின்ன எண்களாக இருக்குது. அப்போ கீழே இருக்கிற பகுதியை நம்ம சேமாக மாற்றிடலாம். அப்போ பகுதியில் பெருசு 12, அப்போ எல்லாத்தையும் 12 மாற்றிடுவோம். அப்போ இங்கே 3 12 மாற்றணும்னா 4 பெருக்கணும். ஸோ 2 4 பெருக்கினா 8, 3 4 பெருக்கினா 12. அதே போல் இங்கே 6 பெருக்கணும், 5 6 பெருக்கினா 30, 2 6 பெருக்கினா 12. இப்போ எல்லாத்துலேயுமே கீழே பேஸ் 12 தான் இருக்குது. ஸோ நமக்கு அந்த 12 தேவையில்லை. இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிற நம்பரோட 30 பெருக்கி அதோட 8 கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது -7. இதான் கொடுத்துருக்கிறது. அப்போ 30x=, இந்த 8 அங்கே போனால் -8 ஆகும். அப்போ -7ஐயும் -8ஐயும் கூட்டினோம்னா -15. அப்போ x=- -15/30. அடித்தோம்னா 1 15 15 2 15 30. ஸோ நம்மளுடைய ஆன்சர் -1/2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். வெட்டு துண்டு வரைபடத்தின்
பரிணாமம் என்ன? பை டயக்ராமினுடைய பரிணாமம். நாம் நோட்டு புக்கில் வரையக்கூடிய பெரும்பான்மையான டயக்ராம் 2D மட்டும்தான். ஸோ இரு பரிமாணம் கொண்டது, அவ்வளவுதான். அதாவது நீளம் அகலம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு உயரம் கிடையாது. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் 0.756 3/4 பெருக்குனா இது எதற்கு சமமானது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ கீழே 100 வரணும். அப்போ 3/4 100 கீழே இருக்கிற 4 100 மாற்றணும். அப்போ 25 பெருக்கணும். 4 25 பெருக்குனா 100. 3 25 பெருக்குனா 75. இப்போ நம்ம இந்த புள்ளி வச்ச நம்பரையும் இந்த 75 பெருக்குனாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த புள்ளி வச்ச நம்பரில் இந்த 6 இல்லை அப்படின்னு நினச்சிப்போம். 75 பெருக்கணும். 75 × 75, அதாவது 75 ஸ்கொயர் பண்ணணும். 75 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 56 25. இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 75 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 5 மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்கள், 25. இங்கே என்ன நம்பர் இருக்குது? 7. 7 அடுத்த நம்பர் 8. 8 ஐயும் 7 ஐயும் பெருக்கணும்னா 8 7 56. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வருது. அப்போ 56 அப்படின்னு வரக்கூடிய ஆன்சர் எது? அதுதான் நம்மளுடைய ஆன்சர். 56 வரக்கூடியது சி. அங்கே 56 25 வந்திருக்கு, இங்கே 56 70 வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். நாம் அந்த 6 விட்டுட்டோம். விட்டுட்டதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஆன்சர் கம்மியாக தான் வரும். ஆனால் கண்டிப்பாக ஆன்சர் ரைட்டாக போட்டுடலாம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். வருடத்துக்கு 18.75% என்ற எளிய வட்டி விகிதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இரட்டிப்பாகும் அப்படின்னு வந்தாலே நான் ஒரு மெத்தடு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இரட்டிப்பாகும் அப்படின்னா 2 - 1 பெருக்கல் 100. இதில் இரட்டிப்பாகும்னா 2 - 1, மும்மடங்காகணும்னா 3 - 1, அவ்வளோதான். எந்த வட்டி கொடுத்துருக்கானோ அந்த வட்டியால் வகுக்கணும். 2 - 1 1 தான். 1 100 பெருக்கனா 100. இங்கே 18.75 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. 18.75 100 வகுக்கணும். 100 எத்தனை 18 இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். 18 × 5 எவ்வளோ? 90. அப்போ 100 5 18 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்ஷனில், ஏன்னா 100 நாம் 18.75 வகுக்கணும், அந்த 75 நம்ம லைட்டாக விட்டுடுவோம், 18 மட்டும் வகுப்போமே, 5 தடவை நமக்கு இருக்குது. ஏன்னா 5 18 90. இப்போ அந்த 0.75 எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் வரும். ஸோ 5 வருடம் 4 மாதம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சரியான ஆன்சர். நீங்கள் 18.75 வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5.333 இதாட்டம் நம்பர் வரும். அப்போ வந்து நம்ம அதை வச்சு அஸ்யூம் பண்ணி தான் போட முடியும். ஸோ அஸ்யூம் பண்ணி போட்டுக்கலாம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ₹30,000 என்ற தொகைக்கு ஆண்டுக்கு 7% கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டி 4347 ஆகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியில் அசல் தொகை எவ்வளவு? 30,000. அந்த 30,000 நாம் எடுத்து எழுதிப்போம். இப்போ மொத்தமாக எவ்வளவு கையில் வாங்குறாரு? அவருடைய அசலையும் அந்த வட்டியையும் சேர்த்து மொத்தமாக கையில் வாங்குவார். ஸோ 30,000 4347 கூட்டினோம்னா
34,347 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பின்னத்தை நான் கேன்சல் பண்ணுறேன், மூணாம் வாய்ப்பால் அழித்தா கீழே நமக்கு 10,000 வருது, மேலே நமக்கு 1,3,4,3,12 திரும்ப 4,3,12 9,3,27 இப்படி நமக்கு வருது. இப்போ கீழே இருக்கிற நம்பர் இதாட்டம் 1,000, 10,000 இதே போல் ரவுண்ட் நம்பராக வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் இதுலேயே கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ கீழே இருக்கிற 10,000 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 100² அப்படின்னு எழுதலாம். அப்போ மேலே இருக்கிற இந்த நம்பரை எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இங்கே என்ன இருக்குது 7, இங்கே என்ன இருக்குது 100, ஸோ ரெண்டையும் கூட்டி வந்தால் 107, கண்டிப்பாக இது 107 ஸ்கொயர் தான். நமக்கு இந்த நம்பர் தேவையில்ல, ஆக்சுவலாக நமக்கு இதுதான் தேவை. இங்கே என்ன வருது, ஸ்கொயர் வருது. ஸ்கொயர் வந்தால் 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆன்சர், கியூப் வந்தால் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆன்சர். பொதுவாக நமக்கு ஸ்கொயர் இல்லைன்னா கியூப் இதுலேயே நமக்கு ஆன்சர் வந்துடும், அதுக்கு மேலே பெருசாக ஆன்சர் போகாது. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கணக்கு, ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்க அளவு 3√3 சென்டிமீட்டர் எனில் அதன் குத்துயரத்தின் அளவு என்பது என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. கொடுத்துருக்கிறது இது ஏன்னு வச்சுக்கோமே, ஏன்னு வச்சுக்கிட்டா நம்மளுடைய ஃபார்முலா √3/2a. ஸோ இதோட ஒரு √3/2 நம்ம சேர்த்துக்கணும். √3 நம்ம பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 3. அப்போ 3 × 3 நமக்கு கிடைக்கிறது 9. அப்போ 9/2, 9/2 நம்மளுடைய ஆன்சர் 4.5. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதோட ஃபார்முலா √3/2a, அவ்வளோதான். இந்த ஏவுக்கு பதிலாக அவன் கொடுத்துருக்கிற 3√3யை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கணக்கு, இங்கே கொடுத்துருக்கிற இந்த 4 படத்தை ஒன்றா சேர்த்தா நமக்கு என்ன உருவம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற இந்த 4 படமுமே நமக்கு முக்கோணமாக இருக்குது. இப்போ இந்த படத்தில் நான் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே, இந்த முக்கோணத்தில் பாருங்கள் நடுவில் இப்படி ஒரு கோடு வருது, அடுத்தது இப்படி குறுக்க கோடு வருது. இதாட்டம் இங்கே எந்த படமுமே இல்லை, ஸோ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. இதை நாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இப்படியும் நடுவில் இப்படின்னு தான் கோடு வருது, இது போல் இங்கே எந்த படமும் கிடையாது, ஸோ இதுவும் கிடையாது. இது முக்கோணம், வெறும் முக்கோணம் மட்டும்தான் இருக்குது, நடுவில் கோடு எதுவுமே இல்லை, அதனால் இதுவும் கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் கண்டிப்பாக எதாக தான் இருக்கும், பியாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த முக்கோணத்தை பாருங்கள், இதில் இப்படி கரெக்டாக கிராஸாக கோடு வந்திருக்கு, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது ரொம்ப பார்த்தோன்னே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கேள்வியை பாருங்கள், இதில் அந்த டேஷ் கொடுத்துருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும், இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதை நான் 3-3 பிரித்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதிக்கிறேன், C-B, அடுத்த 3 BA-, அடுத்த 3 CAB, அடுத்த 3 -AC, அடுத்த 3 -AB, அடுத்த 3 -AC. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜோடியில் இல்லாத எழுத்து, ஏபிசியில் இல்லாத எழுத்து ஏ, ஸோ ஏ. ரெண்டாவதில் இல்லாத எழுத்து சி, இதில் இல்லாத எழுத்து பி, இதில் இல்லாத எழுத்து சி, இதில் இல்லாத எழுத்து பி. ஸோ ACBCB இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்மளுடைய ஆப்ஷன் ACBCB. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு அரைக்கோளமும் கூம்பும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டுள்ளன, அவற்றின் உயரமும் சமம் எனில் அவற்றின் வளைபரப்புகளினுடைய விகிதம் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 2/r² அப்படின்னு நமக்கு தெரியும். உருளையினுடைய வளைபரப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது /rl நமக்கு தெரியும். இந்த எல்லுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, √H²+R².
இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயரம் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரைக்கோளத்தினுடைய உயரம் ஆறு தான், அப்போ உயரத்துக்கு நம்ம ஆறு தான் போட்டாகணும். அப்போ இங்கே ரெண்டுமே ஆர் ஸ்கொயர் தான் வரும். அப்போ பை ஆர், ரெண்டு ஆர் ஸ்கொயரையும் ஒன்றா சேர்த்தா டூ ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஆறு, அந்த ஆர் இந்த ஆரோட சேர்ந்தால் ஆர் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் ரூட் டூ. இப்போ இந்த பக்கம் நம்மக்கிட்ட டூ பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. இந்த டூவில் ரெண்டு ரூட் டூ இருக்கிறதா அர்த்தம். ஸோ ரூட் டூவுக்கு ரூட் டூ கேன்சல் ஆகிடும், பைக்கு பை கேன்சல் ஆகிடும், ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த பக்கம் ரூட் டூ, அந்த பக்கம் எதுவுமே இல்லை ஒன்று. அதனால் நம்மளுடைய ஆன்சர் ரூட் டூ ஈஸ் டு ஒன்று, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஃபைவ் பவர் எக்ஸ் டிவைடட் பை 125 ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸின் மதிப்பு என்பது, இதுதான் நம்மளுடைய கேள்வி. 125ங்கிறது எதோட கியூபு? 5 கியூப். அப்போ மேலேயும் 5 கியூப் இருந்தால் தான் ரெண்டுத்தையும் அடித்து ஒன்றுன்னு போட முடியும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கணக்கு தான். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 11:15 எனில் சுமித்தின் வயது என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. மொதோ கொடுத்துருக்கிற விகிதம் 2:3. அடுத்தது கொடுத்துருக்கிற விகிதம் 11:15. முதல்ல இதை ரெண்டுத்தையும் கழித்து பாருங்கள், 9 வரும். இதை ரெண்டுத்தையும் கழித்து பாருங்கள், 12 வரும். இதுவும் இதுவும் ஒரே நம்பர் கிடையாது. ஒரே நம்பராக இல்லைன்னா ஒரே நம்பராக வர வைக்கணும். வர வைக்கிறதுக்கு இதை இதையும் கழிக்கணும் 1, இதை இதையும் கழிக்கணும் 4. கீழே உள்ள நம்பரால் மேலே உள்ள இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். அப்போ 4 2 8, 4 3 12. இப்போ மேலே உள்ள 1 கீழே உள்ள ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். 1 எதை பெருக்கிறாலும் அதுதான். ஸோ அதே நம்பர் தான் வரும். இப்போ கழிச்சு பாருங்கள், 8 11, இதுக்கு உள்ள வித்தியாசம் 3. 12 15, இதுக்குள்ள வித்தியாசம் அதே 3. இப்போ ரெண்டு நம்பரும் ஒரே நம்பராக வந்துடுச்சு. அப்போ இந்த 3 எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்கானோ அந்த ஆண்டுகள் அடிங்க, அடித்தா நமக்கு கிடைக்கிறது 4. அப்போ நாம் பெருக்க வேண்டிய எண் 4. எதோட பெருக்கணும்? யாரினுடைய வயது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? சுமித்தின் வயது. இங்கே கொடுத்துருக்கிறது விவேக்குக்கு, இங்கே கொடுத்துருக்கிறது சுமித்துக்கு. அப்போ சுமித்தினுடைய வயது 12 வந்திருக்கு. ஸோ 12 பெருக்கணும். பெருக்குனா நம்மளுடைய ஆன்சர் 48. அவ்வளோதான், சுமித்தினுடைய வயது 48 வருடங்கள். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தடு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது அப்படின்னா அசலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கணக்குக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. 10,080 அப்படியே எழுதிக்கோங்க, இதை 100 பெருக்கிக்கோங்க. இதை 100 பெருக்கிட்டு கீழே இங்கே கொடுத்துருக்கிற வட்டியையும் ஆண்டையும் பெருக்குங்க. எவ்வளவு? 8 5 40, அதோட ஒரு 100 குட்டிக்கோங்க. அப்போ 140. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே உள்ள 0 இங்கே உள்ள 0 அடிச்சிடலாம். இப்போ ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இதை ரெண்டாம் வாய்ப்பால் அடித்தோம்னா 7, இதை அடித்தோம்னா 5 2 10, 0 அப்படியே இருக்கும், 4 2 8. இப்போ 7 அடிக்கிறேன், 7 7 49, பாக்கி 1, 2 7 14. இங்கே 2 0 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ பெருக்கும்போது 100 பெருக்கும்போது 2 0 ஆகிடும். ஸோ 7200, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இந்த கணக்குக்கு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம்.
X, Y, Z தனித்தனியே ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியில் 6 மணி நேரம் அப்படின்னா 1/6, 4 மணி நேரம் அப்படின்னா 1/4, 12 மணி நேரம் அப்படின்னா 1/12. இதில் 12ங்கிற நம்பர் எல்சிஎம், ஸோ எல்லாத்தையும் 12 மாற்றணும். அப்போ 6 12 மாற்றணும் அப்படின்னா 2 பெருக்கணும், ஸோ மேலே 2 வரும். 4 12 மாற்றணும் அப்படின்னா 3 பெருக்கணும், ஸோ மேலே 3 வரும். இப்போ மேலே இருக்க எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டுனா 6, கீழே பொதுவாக இருக்கிறது 12. இதையும் இதையும் அடிங்க, அடித்தா 1/12, கீழே இருக்கிற நம்பர் 2. ஸோ ஆன்சர் 2 மணி நேரம், அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், சி ஸ்கொயர் மைனஸ் சிடியின் மீப்போவை காண்க. இந்த சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா படி சி மைனஸ் டி, சி ப்ளஸ் டி அப்படின்னு பிரிக்கலாம். இதிலிருந்து சியை பொதுவாக வெளில எடுத்துடுங்க, வெளில எடுத்துட்டா சி மைனஸ் டி நமக்கு கிடைக்கும். மீப்போவை அப்படிங்கிறதுனால ரெண்டுத்துலேயும் இருக்கிறத தான் எடுத்து எழுதணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் சி மைனஸ் டி, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்கல் தொகை 35 எனில் அவற்றின் மீசிறு பொது மடங்கு எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. கொடுத்துருக்கிறது பகா எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகா எண்ணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த பெருக்குத்தொகை தான் நம்மளுடைய ஆன்சர். ஒருவேளை ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா 1 தான் ஆன்சர், எல்லா கணக்குக்கும் இதுதான். ஸோ இங்கே 35 தான் பெருக்குத்தொகைன்னு கொடுத்துருக்கனால நம்மளுடைய ஆன்சர் 35. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 1/x, 1/y, 1/z இதனுடைய மதிப்பு 2:3:5 அப்படின்னா x:y:z இதனுடைய மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கத அப்படியே தலைகீழ் விகிதம் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 1/2, 1/3, 1/5 இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கலாம்னா 30ங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ 2 எதால் பெருக்கினா 30, 15. 3 எதால் பெருக்கினா 30, 10. 5 எதால் பெருக்கினா 30, 6. ஸோ 15:10:6 இதுதான் நம்மளுடைய ஆன்சர், அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. தலைகீழ் விகிதம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 16 மீட்டர் நீளமும் 14 மீட்டர் அகலமும் 7 மீட்டர் உயரமும் கொண்ட கனசதுரத்தின் கன அளவு மற்றும் பரப்பளவை கண்டுபிடி. இதுதான் நம்மளுடைய கேள்வி. நாம் முதல்ல கனசதுரத்தினுடைய கன அளவு கண்டுபிடிப்போம். கனசதுரத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற 3 பெருக்கணும். அதாவது 16 × 14 × 7. நம்மளோட யூனிட் டிஜிட் மட்டும் நம்ம பெருக்கி பார்ப்போமே. 6×4 = 24, இதில் அந்த 2 வேண்டாம், 4 மட்டும் இருக்கட்டும். 7×4 = 28, ஸோ அந்த 2 வேண்டாம், முடிகிற நம்பர் 8. அப்போ இங்கே இது மட்டும்தான் கனசதுரத்தின் கன அளவில் 8 முடிகிற நம்பர், மற்ற எல்லாமே 0 முடிஞ்சிருக்கிறதுனால இது எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஸோ ஏ தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஒருவேளை நிறைய நம்பர் 8 முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இது 3 பெருக்கி பார்த்து தான் ஆகணும். பெருக்கி பார்த்தா கனசதுரத்தை மட்டும் கண்டுபிடிச்சி ஆன்சர் போட முடியும். ஒருவேளை கனசதுரத்தினுடைய ஆன்சர் 2 ஆன்சர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பரப்பளவும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். பரப்பளவு கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணுன்னா இதில் 2 ஜோடியாக 16×14 ப்ளஸ் அடுத்த ஜோடி 14×7 ப்ளஸ் அடுத்த ஜோடி
16 பெருக்கல் 7 இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு இதை ரெண்டால் பெருக்கணும்னா நமக்கு பரப்பளவு கிடைக்கும். ஆனால் இந்த கணக்கில் நமக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை, நம்ம வெறும் யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் இரு மடங்கு சிறப்பாக வேலை செய்வர், இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிப்பார்கள். எனவே ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியில் ஏ பி இவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாட்களில் வேலை பார்க்குறாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணணும். பி ரெண்டு நாளில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா ஏ அதை விட சிறப்பாக வேலை பார்க்குறாரு. அப்போ அதை காட்டி சீக்கிரமாக முடிச்சிடுவார். எப்படி சீக்கிரமாக முடிப்பார்? ரெண்டு மடங்கு, பாதிக்கு பாதி. அப்போ ஒரு நாள்லேயே முடிச்சிடுவார். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து 14 நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14 பேர்கள். இதை ரெண்டுத்தையும் கூட்டி மேலே எழுதிக்கோங்க, இதை ரெண்டுத்தையும் பெருக்கி கீழே எழுதிக்கோங்க. இதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை அடித்தோம்னா 7 7 3 21 அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு, ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ப்ளஸ் என்ற செயலியானது, ப்ளஸ் போட்டு ஒரு வட்டம் போட்டிருக்காங்க, அப்படி போட்டிருந்தா நாம் இந்த ஆப்ரேஷன் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த 3 ப்ளஸ் வட்டம், அது ஏதோ குறியீடு, குறியீடுன்னு சொல்லுவோமே, 3 குறியீடு பிக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். அப்போ 3 அந்த குறியீடு பிக்கு எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 2y, இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது? பி. ஸோ 2p. இப்போ நம்ம இதை போட்டுட்டோம். இப்போ என்னென்னா மொத்தமாக 4 அந்த குறியீடு, இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நாம் கண்டுபிடிச்ச நம்பர் 9 ப்ளஸ் 2p. இப்போ இதுக்கு எப்படி சம் போடுவோம்? இப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸு, இதுதான் நம்மளுடைய ஒய். அப்போ எக்ஸை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஒய்யை என்ன பண்ணணும்? 2 பெருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் 2 பெருக்கணும். 9 2 18, 2 2 4. அப்போ 16 18 நம்ம கூட்டணும் அப்படின்னா 34. 34 ப்ளஸ் 4p, இதோட வேல்யூ தான் எவ்வளவு? 50. அப்போ 4p ஈக்குவல் டு 50ல 34 போயிடுச்சுன்னா, ஏன்னா 34 அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 50லேருந்து 34 நம்ம கழிக்கணும். கழித்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 16. இப்போ இதையும் இதையும் நம்ம அடித்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 4. பட் நம்மளுடைய ஆன்சர் என்னது? பி ஈக்குவல் டு 4. அவ்வளோதாங்க. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கணக்கு இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற நம்பரை வச்சுக்கிட்டு அந்த கேள்விக்குறியில் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் இருக்குது? 7. இங்கே என்ன நம்பர் இருக்குது? 15. 7 2 பெருக்கி 1 கூட்டுனா 15 வரும். இங்கே பாருங்கள், 3 இருக்குது. 3 2 பெருக்கி 1 கூட்டுனா இந்த 7 வந்துடும். இங்கே பாருங்கள், 5 இருக்குது. 5 2 பெருக்கி 1 கூட்டுனா இந்த 11 வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2. 2 2 பெருக்கினா 4, 1 கூட்டுனா 5. ஸோ இங்கே 5 தான் வரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் 5. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 88 வகுபடக்கூடிய மிக பெரிய 4 இலக்க எண் எது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. கேள்வியில் மிக பெரிய அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பெரிய நம்பர்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு வருவோம். இதில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ நான் முதல்ல இதில் 88 வகுக்க போகிறேன். 88 வகுக்கிறத நம்ம இப்படி பிரிச்சுக்கலாமா? 11 பெருக்கள் 8. அப்போ 8 வகுபடணும், 11 வகுபடணும். 11 வகுபடணும் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டணும். இதுக்கு வர ஆன்சரும் இதுக்கு வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 9 8 கூட்டினா அடுத்தலையும் 9 8 தான் கூட்டுறோம். ஸோ ஈக்குவலாக தான் வருது. அப்போ 11 கண்டிப்பாக அடிக்க முடியும். இப்போ 8 நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 8
வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட் மூணு நம்பர் எட்டால் வகுப்படணும். வகுத்து பார்ப்போமே, ஓ ரெட்டு எட்டு பாக்கி ஒன்று, ரெண்டு எட்டு பதினாறு பாக்கி ரெண்டு, இருபத்தி எட்டு எட்டாம் வாய்ப்பால் வராது. ஸோ இது எட்டால் வகுப்படாது. இப்போ அடுத்த பெரிய நம்பர் நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்த பெரிய நம்பர் ஆப்ஷன் ஏ. அப்போ நம்ம இதை எடுத்துப்போம். இதில் பதினொன்னாலையும் எட்டாலையும் வகுப்படுதான்னு பார்ப்போம். ஒம்பது நாளையும் கூட்டினா பதிமூணு, ஒம்பது நாளையும் கூட்டினா பதிமூணு. ஸோ பதினொன்னால் வகுப்படும். எட்டால் வகுப்படுமான்னு செக் பண்ணுவோமே. எட்டால் வகுப்படுமான்னு பார்ப்போம். ஓர் எட்டு எட்டு பாக்கி ஒன்று, திரும்பி ஓர் எட்டு எட்டு பதினாலில் எட்டு போயிடுச்சு அப்படின்னா ஆறு, எட்டு எட்டு அறுபத்தி நாலு, எட்டால் வகுப்படுது. இப்போ இந்த ரெண்டும் வகுப்படுதா இல்லையான்னு நம்ம பார்க்கவே வேண்டாம். வகுப்பட்டாலும் வகுப்படலைனாலும் இதில் இருக்கிற நம்பரை விட இந்த நம்பர் தான் பெருசு. ஸோ மிகப்பெரிய நான்கு இலக்கையன் தான் கேட்டாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பதினொன்னாலையும் எட்டாலையும் வகுப்படுதா அப்படின்னு பார்த்தா போதும். சரி வாங்க அடுத்த கணக்கு போகலாம். ஏ என்பவர் பியின் சகோதரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் பியினுடைய சகோதரன். அப்போ ஏ கண்டிப்பாக பாய். இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அல்லது அண்ணன் தங்கச்சியாக இருக்கும். சி என்பவர் பியின் தந்தை. சி என்பவர் பிக்கு தந்தை. அப்போ இவரும் பாய்ஸ் தான், தந்தை. அப்போ பிக்கு தந்தைனா கண்டிப்பாக ஏவுக்கும் தந்தை. டி என்பவர் சியின் தந்தை. அப்போ இவர் தாத்தா. இப்போ ஏ என்பவர் டியின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிறது இவர். இவர் இந்த தாத்தாவுக்கு என்ன வேண்டும், பாய்ஸா, அதனால் பேரன். அப்போ இங்கே பேரன். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு தான் உங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் உள்ள லாஸ்ட் கணக்கு. இந்த கணக்கை நம்மளுடைய வசதிக்கு இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். 3/2 பெருக்கள் 11/5 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றுறேன். வகுத்தலை பெருக்கலாக மாற்றினோம்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாமே தலைகீழாக ஆகும். ஸோ மேலே 44/25 பெருக்கள் 11 கீழே போயிடும். ஸோ 5/11 இன்னொரு வகுத்தலையும் நான் பெருக்கலாம் மாத்திரேன். ஸோ அதுவும் தலைகீழாக போகும். 15/33 இப்போ அடிக்க வேண்டிதான். 11க்கும் 11க்கும் அடிச்சிடலாம். 5க்கும் 5க்கும் அடிச்சிடலாம். 3க்கும் 33க்கும் அடித்தா 11, 11/44 அடித்தா 4, 2/4 அடித்தா 2. இதை 5 அடிக்கிறேன். 3/5, 15, 5/25. அப்போ மேலே 2, 3 இருக்குது. ஸோ 6, கீழே 5 இருக்குது. இதை வகுத்தோம்னா 1/5, 5 பாக்கி 1 இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 1/1/5. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. இதில் உள்ள எல்லா கணக்கையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாமில் இந்த கணக்கு எல்லாமே பயன்படும். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை இதே போன்ற கணக்குடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.